ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி ரியல் டேஸ்ட் ஆஃப் லைஃப். நான் உங்கள் வினோதினி தான சேகர். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ரிவ்யூ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெசிபி வந்துட்டு எல்லாருமே நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. இந்த ஆச்சியில் வந்துட்டு இன்ஸ்டன்ட் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஒரு மூணு டைப்பில் கொடுத்துருக்காங்க. செட்டிநாட் பிரியாணி கிட்ட ஒன்று, இன்னொன்று ஹைதராபாதி பிரியாணி, இன்னொன்று திண்டுக்கல் பிரியாணி கொடுத்துருக்காங்க. அது எப்படி பண்ணுறது, அது வந்து எந்த அளவுக்கு வந்து அக்யூரேட்டாக கரெக்டாக வருது, நல்லா இருக்கா டேஸ்ட் வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக ஆக்கியிருக்காங்க. நானே படித்து பார்க்கும்போது எனக்கே ஷாக்கிங்காக இருந்தது. இதில் ஒன்றுமே தேவைப்படலை நம்ம செய்யறதுக்கு. இதோட ரேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 125 ரூபீஸ் தான். இதில் 1.5 கிலோ அரிசி, பாஸ்மதி அரிசி கொடுத்துருக்காங்க. எனக்கு என்னமோ இது வந்து ஆஃபர்டபுளாக தான் இருக்குது. 125 ரூபீஸ்க்கு உள்ளே வந்துட்டு இருக்கிற திங்ஸ் எல்லாமே வெளியில் பார்க்குற வரைக்கும் ஆஃபர்டபுளாக தான் இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து எந்த அளவுக்கு அது நமக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு நான் இன்றைக்கி உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி சொல்கிறேன். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். பேக்கிங்கும் கூட சூப்பராக பேக் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் கூட ஒரு லீக்கேஜே இல்லாமல். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளே வந்து மூணு பேக் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து தாளிக்கிறதுக்கு இதில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பூ, பட்டை, அதுக்கப்புறம் வந்துட்டு ஏலக்காய், கொஞ்சோண்டு சீரகம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், இல்லை சாய்ஜீரவான் தெரில, கிராம்பு, இது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க, ஹோல் ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து இதில் வந்து பிரியாணி பேஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, எல்லாமே வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி எல்லாமே இதில். அடுத்து ரைஸ் கொடுத்துருக்காங்க, நமக்கு இந்த அளவுக்கு ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் அந்த பேக்கெட்டில் இருக்குது. இப்போ அடுத்து நம்ம பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு நம்ம ஒரு குக்கர் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் அந்த ஒரு ஃப்ளேவரில் தான் நான் எடுத்திருக்கேன். எனக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து பிடிக்குங்கிறனால உங்களுக்கு பின்னாடியே அதில் மெத்தடும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு நெய் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்து இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் பேக் 1, அதாவது இந்த ஹோல் ஸ்பைஸுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த பேக்கெட்டை நம்ம சேர்த்துக்கலாம். அதில் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அடுத்து இதில் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் வந்து கழுவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் சிக்கன் மட்டும் கிடையாது, காய்கறி இல்லை மட்டன் எதை வேணால் சேர்த்து பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து சிக்கன் சேர்த்து பண்ணுறேன், சிக்கன் பிரியாணி. இதை சேர்த்து இந்த எண்ணெய் நெய்யிலே வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வதக்கிக்கலாம். 1/2 கிலோ அளவுக்கு சரியாக இருக்கும் பேக்கெட்டில் போட்டிருக்கேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பேக்கெட் 2ல இருக்கிற இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதை நல்லா வதக்கிடலாம் இதோட சேர்த்து. இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கு அப்புறமா இதில் கரெக்டாக 450 ml வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். கரெக்டாக 450 ml தான் ஊற்றணும், ஊற்றிக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு இந்த பேக்கெட்லேயே கொடுத்துருக்காங்க இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு. இதில் வெங்காயம், தக்காளி, எண்ணெய், அப்புறம் வரமிளகாய் தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் வந்து பச்சை மிளகாய், புதினா தலை, கொத்தமல்லி தலை எல்லாமே வந்து இதிலேயே கொடுத்துருக்காங்க. பிரியாணி மசாலாவுக்கும் தேவையான எல்லா பொருளையும் வந்து இது கூடவே அந்த மசாலா கூடயே சேர்த்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்டு வந்து உங்களுக்கு எப்படி செய்யணுங்கிறதையும் வந்துட்டு 3 லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ், அப்புறம் வந்து தமிழில் கொடுத்துருக்காங்க, ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க. மூணுமே 3 லாங்குவேஜ்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இது மாதிரி 3 பேக்கெட்டுக்குமே 3 ஃப்ளேவருக்குமே வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அரிசியும் கூட நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி வச்சுருக்கிறதா தான் இருக்குது போல். ஸோ அதனால் பெருசாக நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் லைக் தட் இப்போ நம்ம செஞ்சோம் இல்லையா, இதுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட எடுக்காது, இந்த மாதிரி செஞ்சால் போதும். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் வந்து இந்த பேக் 3ல இருக்கிற பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து அவங்க ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்காங்க. நீங்கள் உப்பு சரியாக இருக்கான்னு மட்டும் உங்களோட சுவைக்கேற்ப பார்த்துக்கோங்க. உப்பு சரியாக இருந்துச்சு அப்படின்னா இதை அப்படியே மூடி வச்சு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். எனக்கு வந்து உப்பு கரெக்டாக இருக்குது. ஸோ அதை மூடி வச்சு 3 விசில் விட்டுறலாம். இப்போது மூடி வச்சு விசில் விட்டுறலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், ஓரளவுக்கு நார்மலாக வைங்க. எனக்கு இதில் அது மென்ஷன் பண்ணலை. ஸோ நான் வந்து கொஞ்சம் ரொம்ப ஹைலியும் இல்லை, மீடியம்லையும் இல்லை, ஒரு நார்மல் ஃப்ளேம் நான் வச்சுருக்கேன். குக்கரை க்ளோஸ் பண்ணியாச்சு, விசில் வரட்டும். இப்போ பாருங்கள், 3 விசில் விட்டு அந்த நான் எதுவுமே விசில்லாம் எடுத்து விடலை, அப்படியே வச்சு நாம் எடுத்தாச்சு. இப்போ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. அதோட அந்த அரோமாவே அவ்வளோ நல்லாயிருக்கு. நான் கொஞ்சமாக ஆனால் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், என்னால் அதை சாப்பிடாமல் இருக்க முடியல. அவ்வளோ சூப்பராக இருக்குது, பர்ஃபெக்ட் பிரியாணி, வேறு லெவல். சீரியஸாக நான் கூட அது கரெக்டாக வருமானு கொஞ்சம் யோசித்தேன்.
பட் டேஸ்ட்டு ஆசம் அடிச்சுக்கவே முடியாது. ஒரு அரிசி கூட உடையலைங்க, மூணு விசிலுக்கு ஒரு அரிசி கூட உடையவே இல்லை. நீங்கள் பாருங்கள், வா எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்களேன் அதோட டெக்ஸ்சரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம நார்மலாக கடையில் எப்படி கிடைக்கும் அதே மாதிரியே உங்களுக்கு டேஸ்ட்லேருந்து எல்லாமே இருக்குது. கொஞ்சம் கூட இதே இல்லை, நிஜமாக இதை நான் பெனிஃபிட்னு தான் கண்டிப்பாக சொல்லுவேன். இதை வந்து நார்மலாக சாப்பிட்றவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்லாம், கொஞ்சம் நிறையா சாப்பிட்றவங்க ஃபுல்லாக சாப்பிட்றவங்க ஒருத்தர் சாப்பிட்லாம், அந்தளவு தான் இருக்குது. பட் ஆனால் நமக்கு இதில் வேலைன்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மி, ஒரு வேலையுமே நமக்கு இல்லை, எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு குக்கரு, கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் போதும், ஒரு கரண்டி இருந்தால் போதும், சூப்பராக நீங்கள் வந்து பிரியாணி ரெடி பண்ணிடலாம். இவ்வளோ டேஸ்ட்டாக, அதுவும் பாஸ்மதி ரைஸில் வந்து. நான் இப்போ தான் பாஸ்மதி ரைஸை வந்து குக்கரில் போட்டு விசில் வைக்கிறேன். ஸோ இது அவ்வளோ டெக்ஸ்சர், கொஞ்சம் கூட அடி பிடிக்கல, அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இது ரொம்பவே நல்லா இருக்குது. இது அளவு இதுதான், நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா இந்த மாதிரி. அதாவது எப்படின்னா ஒரு மினிமம் ஒருத்தர் மேக்ஸிமம் ரெண்டு பேர் சாப்பிட்லாம், அவ்வளோதான் இதோட அளவு. பட் ஆனால் டேஸ்ட் வைஸ் வந்து சீரியஸாக சூப்பராக இருக்குது. ரேட்டும் வந்து 125 வந்துட்டு இதுக்கு நிஜமாக ஓகேவாக தான் இருக்குது, எனக்கு அஃபோர்டபுளாக தான் தெரியுது, இது நல்லா தான் இருக்குது. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.